இப்போ சர்ச்சில் அல்லது ஒரு ப்ரோக்ராமில் ஒருத்தங்க ஒரு பாடலை பாடுறாங்க, நம்ம கீபோர்ட் ப்ளே பண்ணோம். அப்போது நம்ம ஃபஸ்ட்டு நம்ம எதை கண்டுபிடிக்கணும், அந்த ரிதத்தை கண்டுபிடிக்கணுமா அல்லது அந்த ஸ்கேலை கண்டுபிடிக்கணுமா? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கிரீட்டிங்ஸ் டு யூ ஆல் அண்ட் வெல்கம் டு மை சேனல். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஒரு பாடலை நம்ம கேட்ட உடனே அந்த பாடலை எப்படி கீபோர்டில் ப்ளே பண்ணலாம் என்பதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அப்படி ப்ளே பண்ணோன்னா நம்ம பொதுவாக சில காரியங்கள் நம்ம தெரிஞ்சிருக்கணும். கீபோர்டை வைத்தும் உங்களுக்கு சில காரியங்களை சொல்லித்தர முடியாது விரும்புகிறேன். ஸோ ஒரு பாடலை பொறுத்த வரைக்கும் இரண்டு காரியங்கள் ரொம்ப முக்கியமானது. ஒன்று அந்த பாடலுடைய ரிதம், அது முக்கியமான ஒரு காரியம். இன்னொன்று அந்த பாடலுடைய ஸ்கேல், அதாவது அந்த கரெக்ட் பிச். ஸோ அது அந்த ரெண்டு காரியங்களையும் நம்ம ஈஸியாக நம்ம கண்டுபிடித்தால் தான் ஒரு பாடலை கேட்ட உடனே நம்ம கரெக்டாக நம்ம ப்ளே பண்ண முடியும். இப்போ சர்ச்சில் அல்லது ஒரு ப்ரோக்ராமில் ஒருத்தங்க ஒரு பாடலை பாடுறாங்க, நம்ம கீபோர்ட் ப்ளே பண்ணோம். அப்போது நம்ம ஃபஸ்ட்டு நம்ம எதை கண்டுபிடிக்கணும், அந்த ரிதத்தை கண்டுபிடிக்கணுமா அல்லது அந்த ஸ்கேலை கண்டுபிடிக்கணுமா? இந்த ஸ்கேலை கண்டுபிடிக்க நம்ம ட்ரை பண்ணும்போது அங்கே கொஞ்சம் லேட் ஆகுது. ஸோ அங்கே ஆட்டோமேட்டிக்காக அங்கே கொஞ்சம் கேப் வந்துடுது. ஸோ அந்த கேப் அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு என்ன செய்யலாம்னா, அந்த ரிதம் கண்டுபிடிக்கலாம். அந்த கரெக்டான ரிதம் நம்ம கண்டுபிடித்து அந்த கரெக்டான ரிதம் நம்ம ப்ளே பண்ணாலே அந்த இடத்துல இருக்கின்ற அந்த கேப்பை நம்ம அவாய்ட் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா நம்ம என்ன ஸ்கேலுன்னு உள்ளதை நம்ம கண்டுபிடிக்கலாம். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேச தேற்றுவா. இப்போ இங்கே என்ன ஆயிடுச்சு சொன்னால், நான் பாடுகிற வேலையில அந்த ரிதம் நான் கரெக்டாக ப்ளே பண்ணும்போது அந்த கேப் அங்கே வராமல் அந்த கேப் ஃபுல்லாகி விட்டது. ஸோ அடுத்ததாக நான் அந்த ஸ்கேலை நான் இப்போ கண்டுபிடிக்க ஆரம்பிக்கலாம். ஸோ அப்படி நம்ம கண்டுபிடிக்கும் போது அந்த இடத்துல வருகிற அந்த ஒரு லேக் அங்கே இருக்காது. உங்கள் பாடல் பாடுவாங்க, இங்கே ரிதம் ப்ளே ஆகிட்டு இருக்கும், அதுக்கப்புறமா நம்ம இந்த ஸ்கேல் உள்ள கண்டுபிடிக்கலாம். ஸோ அது ஒரு ஒரு நல்ல ஒரு ஐடியா. ஸோ அந்த ரிதம் எப்படி கண்டுபிடிக்கலாம் என்பதையும் அதுக்கு பிற்பாடு நம்ம கண்டுபிடிக்க வேண்டியதுனா அந்த கரெக்ட் ஸ்கேல் எது, அந்த பாடலுடைய அந்த கரெக்ட் ஸ்கேல் அதை எப்படி கண்டுபிடிக்கலாம் என்பதையும் பற்றினா நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுக்கு லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோ வரத்தை உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த கீபோர்டை வைத்து உங்களுக்கு சில காரியங்களை சொல்லித்தர விரும்புகிறேன், அதை நீங்கள் முழுமையாக பாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ ஆல். ஸோ அதுக்கு முன்பாக ஒரு விஷயம், இந்த வீடியோவை பார்த்து நீங்கள் ஒர்க்காக ட்ரை பண்ணிங்கன்னா சில பேர் வராது. நம்ம இதை திரும்ப திரும்ப நம்ம ட்ரை பண்ணால் தான் இது நமக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் திரும்ப திரும்ப ட்ரை பண்ணுங்கள், நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகே. ஒரு பாடலை கேட்ட உடனே அந்த ரிதம் நம்ம ப்ளே பண்ண போகிறோம்னா, அந்த ரிதம் நம்ம ஆன் பண்ணுவதற்கு முன்பாக அந்த அக்கமணியை நம்ம ஆஃப் பண்ணி வைக்கணும். அந்த அக்கமணி ஆனாக இருந்தால் என்ன சம்பவிக்கும்னா, அந்த அக்கமணி ஆனாக இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அங்கே ஒரு ஸ்கேல் அங்கே வந்துடுது. அந்த ரிதத்துக்குள்ளாக ஒரு ஸ்கேல் வந்துவிடும். ஸோ நமக்கு அடுத்த அந்த கரெக்டான அந்த ஸ்கேல் கண்டுபிடிப்பதற்கு அந்த அக்கமணி நமக்கு ஒரு தடையாக இருக்கும். ஸோ அந்த அக்கமணியை நம்ம ஆஃப் பண்ணி விட்டு வெறும் ரிதம் மட்டுமே நம்ம ப்ளே பண்ணோம். ஸோ அந்த கரெக்ட் ரிதம் எப்படி கண்டுபிடிக்கலாம், அந்த கரெக்ட் ரிதம் எப்படி கண்டுபிடித்து விட்டு நம்ம ப்ளே பண்ணலாம் என்பதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இப்போது இந்த மியூசிக்கில் நம்ம பார்த்தோன்னா முக்கியமாக மூன்று விதமான ரிதம் அல்லது இந்த டைம் சிக்னேச்சர் ஒரு மூன்று விதமாக உண்டு. அதை பற்றின ஒரு தனி வீடியோ போட்டிருக்கேன். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அந்த மூன்று ரிதத்தையும் நான் இப்போ தனித்தனியாக நான் ப்ளே பண்ண போகிறேன். அது தனித்தனியாக ப்ளே பண்ணும்போது அந்த மூன்று ரிதத்துக்கும் இருக்கிற வித்தியாசத்தை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். ஸோ நீங்கள் என்ன பண்ணலான்னா, உங்கள் கீபோர்டில் அந்த மூன்று ரிதங்களையும் எடுத்து தனித்தனியாக நீங்கள் ப்ளே பண்ணி அதில் இருக்க வித்தியாசங்களை நீங்கள் புரிந்து கொள்ள பார்க்கணும். நானும் இப்போ அதை ப்ளே பண்ண போகிறேன். ஓகே, இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இந்த 4x4 ரிதம் அது எப்படி இருக்கிறது வந்து இப்போ பார்க்க போகிறோம். 1, 2, 3, 4, 1, 2, 3, 4, 1, 2, 3, 4. ஸோ இப்படியாக இந்த 1, 2, 3, 4 என்கிற அந்த 4x4 ரிதம் இருக்கிறது. இந்த 3x4 ரிதம் எப்படி இருக்கிறது வந்து இப்போ பார்த்தோம்னா, 1, 2, 3, 1, 2, 3, 1, 2, 3. ஸோ இதில் நம்ம பார்க்க முடியும், அந்த 1 வரும்போது அந்த இடங்களில் வருகிற அந்த ரிதத்தினுடைய, அதாவது அந்த பீட்டுடைய டோன் வந்து ஒரு போல் இருக்கும். அந்த 1, 2, 3, 1, 2, 3, 1. ஸோ இப்போ ஒரு பாடலை கேட்டவுடன் நம்ம இதில் எப்படி கண்டுபிடிக்கிறது பார்த்தீங்கன்னா, அந்த பாடல் பாடுகிற வேலையில் நம்ம மனதுக்குள்ளாக நம்ம இந்த கவுண்டிங்கை நம்ம என்ன வச்சுக்கணும். இந்த பாடலில் 1, 2, 3, 4 அந்த கவுண்டில் இந்த பாடலை என்னால் பாட முடிகிறா என்று நீங்கள் மனதில் கவுண்ட் பண்ண வேண்டும். 1, 2, 3, 4, 1, 2. அந்த 1, 2, 3, 4 கவுண்டிங்கில் அந்த பாடல் போகவில்லை என்றால் நீங்கள் இந்த 1, 2, 3க்கு வரலாம்.
இதைவிட கொஞ்சம் வித்தியாசமா இருக்கிறதுதான் இந்த 6/8. மனதுருகும் தெய்வமே ஏசையாடுங்கடுங்கடுங்க. சோ அந்த ஒரு அந்த பைலா பீட்னு சொல்லுவாங்க, இந்த தமிழ்நாட்டில் சொன்னா இந்த தப்பாங்குத்து பீட்னு சொல்லுவாங்க. சோ அந்த ஒரு ரிதம் அந்த பாட்டு வருகிறேன் என்று சொன்னால், சோ அந்த 6/8 பீட்டை நீங்க பிளே பண்ணலாம். மனதுருகும் தெய்வமே ஏசையா உமை மனதார துதிப்பேன் ஸ்தோத்தர்ப்பேன். மனதுருகும் தெய்வமே. இந்த 6/8 ரிதம் ஏன் நமக்கு அதிகமா கன்ஃபியூஸ் ஆகும் பாத்தீங்கன்னா, இப்போ உங்களுக்கு புரியும். 1 2 3 4 1 2 3 4 அப்படியே நம்ம கவுண்ட் பண்ணலாம். இது எப்படி நம்ம கன்ஃபியூஸ் படுத்தோம்னா, 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3, அதாவது அந்த 1 2 3 4 போகிறதுக்கு இடையிலேயே ஒரு 1 2 3 கவுண்டிங்கும் அங்கே ஏறி வருகிறது. அதுதான் அந்த 6/8 பீட்டினுடைய ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவம். ஸோ இப்படி வரும்போது அந்த இடத்துல நமக்கு கன்ஃபியூஸ் ஆகிவிடும். ஸோ இதுக்கு ஒரே ஒரு காரியம், இந்த 6/8 பீட்டையும் நம்ம தனியாக கேட்டு பார்க்கணும். நம்ம தனித்தனியாக எல்லாத்தையும் ப்ளே பண்ணி பார்த்து இது நமக்காகிட்டு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரணும். ஸோ நான் இப்போ நான் சொல்லுகிற வேலையில உங்களுக்கு இப்போ சில ஐடியா புரிஞ்சிருக்கும். இந்த 1 2 3 4 என்று போகிறது, 1 2 3 என்று போகிறது, இந்த 6/8 இருக்கிற சில பிரச்சனைகள். இதை வந்து நான் என்ன சொன்னாலும் நீங்களாகவே இதை அறிந்து கொண்டால் மட்டும்தான் இதனுடைய வித்தியாசத்தை நீங்க அறிந்து கொள்ள முடியும். ஸோ இந்த பீட்டுகளை நீங்க தனித்தனியா பிளே பண்ணி பாருங்க. ஓகே, ஸோ ஒரு சர்ச்ல அல்லது ஒரு மீட்டிங்ல ஒரு பாடலை கேட்ட உடனே உங்க மனதுக்குள்ள அந்த கவுண்டிங்ல நீங்க ஒரு ஐடியா கிடைத்து விட்டு இருந்து சொன்னால், இந்த டேப் டெம்போ அதை பற்றின ஒரு வீடியோ நான் தனி வீடியோ போட்டிருக்கேன். டேப் பண்ணி நம்ம அந்த டெம்போ ஸ்டார்ட் பண்ண முடியும். ஸோ அப்படி டேப் பண்ணி நீங்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த ரிதம் பிளே ஆகும். ஸோ அந்த அக்கம்பனி அப்போ ஆஃப் ஆயிருக்கு. ஸோ அக்கம்பனி ஆஃப் ஆயிருந்து அந்த ரிதம் நீங்க பிளே பண்ணுகிற வேலையில அவர்கள் பாடி விடுவார்கள். அதுக்கப்புறமா நீங்க வந்து அது எந்த ஸ்கேல் என்ன பிச் என்று நீங்க கண்டுபிடிக்கலாம். அது எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, அவன் யூஸ் பண்ணக்கூடிய டோனுடைய அந்த வால்யூம் வந்து கொஞ்சம் லைட்டாக வைத்து விட்டு நம்ம மனதுக்குள்ள வச்சு கண்டுபிடிக்கலாம். ஸோ அது ஒரு முக்கியமான ஒரு காரியம். அதை நான் கீபோர்டை வைத்து சொல்லித்தர விரும்புகிறேன். ஸோ கீபோர்டை பார்ப்போம். ஸோ ஒரு பாடலை நீங்கள் கண்டுபிடிப்பதற்கு இந்த மேஜர் ஸ்கேலுக்கும் மைனர் ஸ்கேலுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை நீங்கள் முதல்ல புரிஞ்சிருக்கணும். ஸோ அதை நான் இப்போ நான் உங்களுக்கு காட்டித்தரப்போகிறேன். இது இப்போ டி மேஜர். ஓகே, டி மேஜர், இது டி மைனர். ஸோ நீங்கள் உங்கள் தொண்டையில் நீங்கள் இந்த அம்மிங் பண்ணி பார்க்கும்போது அது ரெண்டுக்கும் இருக்கிற அந்த வித்தியாசத்தை நீங்க புரிந்து கொள்ள முடியும். ஸோ இதை நீங்க தனியாக நீங்க இப்படியாக இந்த ஒவ்வொரு கார்டையும் நீங்க பிளே பண்ணி அந்த பிச்சை நீங்க உங்க தொண்டையில கொஞ்சம் ஹம்மிங் பண்ணி பார்க்கும்போ உங்களுக்காகவே அந்த மியூசிக்ல இருக்கிற சில ஐடியாஸ் உங்களுக்கு புரியும். இப்போது இந்த சி மேஜர் எடுத்துட்டீங்கன்னா இது சி மைனர். அதனுடைய வித்தியாசத்தை நீங்க புரிந்து கொண்டால் நீங்க ஒரு பாடலை கேட்கும்போ இது மேஜரா இது மைனரா என்று நீங்க புரிந்து கொள்ள முடியும். ஸோ இன்னொரு காரியத்தை உங்களுக்கு காண்பிக்கும்படியாக விரும்புகிறேன். இந்த டி மேஜருடைய லீடு இப்போ இந்த டி மேஜருடைய அந்த லீடை பார்த்தோம். இந்த டி மைனருடைய லீட் அதை பார்த்தா, இந்த வித்தியாசத்தை நீங்க ஃபர்ஸ்ட் நீங்க புரிந்து கொண்டு நீங்க தனியா இருக்கின்ற வேலையிலே, ஸோ இதுக்கு வித்தியாசத்தை நீங்க ஃபர்ஸ்ட் புரிஞ்சு கொண்டீங்கன்னா மட்டும்தான் ஒரு பாடலை கேட்கும்போது அது மேஜரா அது மைனரா என்று நீங்களாகவே அதை புரிந்து கொள்ள முடியும். ஸோ இதை வேற யார் வந்து உங்களுக்கு என்ன வித்தியாசத்தை சொல்லி கொடுத்தாலும் உங்களுக்கு புரியாது. இது நீங்களாகவே புரிந்து கொண்டால் மட்டும்தான் உங்களுக்கு ஒரு பாடல் மேஜரா மைனரா என்பதை கற்றுக்கொள்ள முடியும். அதை புரிந்து கொள்வதற்கு இப்படி நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஒவ்வொரு கார்டையும் நீங்கள் பிடித்து அந்த மேஜருக்கும் அந்த மைனருக்கும் இருக்கிற வித்தியாசத்தை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். ஓகே, ஸோ இப்போது
நான் ஒரு பாடலை நான் இப்போ பாட விரும்புகிறேன். எல்லாருக்கும் தெரிந்த ஒரு தாய் தேற்றுவது போல் அந்த பாடலை நான் இப்போ பாட விரும்புகிறேன். ஸோ இந்த பாடலை நான் பாடும்போது அந்த ரிதம் ஃபர்ஸ்ட் நான் பிளே பண்ணிவிட்டு அடுத்ததாக அந்த ஸ்கேல் எப்படி கண்டுபிடிக்கலாம் என்பதை நான் உங்களுக்கு காட்டி தரப்போகிறேன். ஓகே. ஒரு தாய் தேற்றுவது போல் இப்போ இங்க என்ன ஆயிட்டு விட்டேன்னு சொன்னால், நான் பாடுகிற வேலையிலே அந்த ரிதம் நான் கரெக்டாக பிளே பண்ணும்போது அந்த கேப் அங்க வராம அந்த கேப் ஃபுல்லாகி விட்டது. ஸோ அடுத்ததாக நான் அந்த ஸ்கேலை நான் இப்போ கண்டுபிடிக்க ஆரம்பிக்கலாம். ஓகே. ஒரு தாத்து இப்போ இங்க நான் என்ன பண்ணேன்னா, அந்த பாடல் நான் பாடுகிற வேலையில அங்க ஒரு லீட் எனக்கு புரிந்தது. அந்த டி ஸ்கேலுடைய அந்த லீட் எனக்கு எனக்கு புரிந்தது. ஸோ அந்த டி ஸ்கேலுடைய அந்த லீட் அங்க வந்தப்போ, ஸோ இந்த பாட்டு டி மேஜர் ஸ்கேல் என்று நான் இப்போ அறிஞ்சிட்டேன். இன்னொரு விதத்தில் நம்ம இப்போ கண்டுபிடிக்கலாம். இந்த லீட் நம்ம இப்போ பிளே பண்ணி பார்த்தபோது அந்த பாடலுடைய ஒரு ஸ்டான்ஸா முடிகிற வேலையிலே அது இப்போ எந்த கீல வந்து முடிகிறதோ அந்த கீ தான் அந்த பாடலுடைய ஸ்கேல். நேச தேற்றுவார் அந்த இடத்துல முடிகிற வேலையில டீல முடிந்து விட்டது. அதுக்கப்புறமா நான் என்ன பண்ணேன்னா, அந்த அக்கம்பனி ஆன் பண்ணி விட்டு அப்படியாக நான் பிளே பண்ணி விட்டேன். ஸோ இப்படியாக நீங்க கண்டுபிடிக்கலாம். இப்பொழுது நான் இன்னொரு பாடலையும் இப்போ பிளே பண்ணி காட்ட போகிறேன். ஓகே. கூயவனே படைப்பின் காரணனே நோக்கி பார்த்திருமே கூயவனே. ஸோ இந்த பாடலை நான் இப்போ ஸ்டார்டிங்கில் பாடின வேலையில் இப்போ எனக்கு இது புரிஞ்சு விட்டது. இது இந்த 3/4 பீட், அந்த 1-2-3 அந்த 1-2-3 என்று அந்த டைம் சிக்னேச்சர் போகிற அந்த பீட் என்று புரிந்து விட்டு அந்த பீட்டை நான் ஃபஸ்ட்டு ஆன் பண்ணி விட்டேன். ஆன் பண்ணி விட்டதுக்கு அப்புறமாக அது எந்த ஸ்கேல் என்று நான் இப்போ பிளே பண்ணி பார்த்துட்டேன். அது கடைசியாக வந்து முடிந்தது இப்படியாக வந்து முடிஞ்சது. ஸோ அந்த இ நோட்டில் முடிந்ததுனால நான் இப்போ புரிஞ்சுக்கிட்டேன் இது இ மேஜர் என்று நான் இப்போ புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ இப்படியாக அது நீங்களாகவே திரும்ப திரும்ப ட்ரை பண்ணால் மட்டும்தான் ஒரு பாடலில் நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். ஸோ இதுக்கு நீங்கள் தெரிஞ்சிருக்க வேண்டிய சில காரியங்கள் என்னவென்றால், எல்லா கார்ட்ஸோடையும் அந்த லீட் பேட்டர்னை நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். அந்த லீட் பேட்டர்ன் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் உங்களுக்கு இதை ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். ஸோ இப்போ நான் இன்னொரு பாடலையும் உங்களுக்கு இப்போ ட்ரை பண்ண போகிறேன். மனதுருகும் தெய்வமே ஏசையாடு. ஸோ அந்த ஒரு அந்த பைலா பீட்டுன்னு சொல்லுவாங்க, இந்த தமிழ்நாட்டில் சொன்னால் இந்த தப்பாங்குத்து பீட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஒரு ரிதம் அந்த பாட்டு வருகிறேன் என்று சொன்னால், ஸோ அந்த 6/8 பீட்டை நீங்கள் ப்ளே பண்ணலாம். மனதுருகும் தெய்வமே ஏசையா உமை மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். மனதுருகும் தெய்வமே இசையா உன்னை மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். நீ நல்லவர் சர்வ வல்லவர் நல்லவர். ஸோ இந்த பாடலை நம்ம ப்ளே பண்ணும்போ அந்த 6/8 பீட்டில் இருந்தது. அந்த லீட் நான் கண்டுபிடித்து அப்படியாக வருகிற வேலையில் அது முடிந்தது அந்த இ நோட்டில். இந்த பாடல் மைனர் பாடலாக இருக்கிறதுனால இ மைனர் நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஓகே. ஸோ இப்படியாக ஒவ்வொரு பாடலும் எந்த ஸ்கேல் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். ஸ்டார்டிங்கில் நீங்கள் ரிதம் ப்ளே பண்ணுங்கள், அக்கமணி ஆஃப் பண்ணி விட்டு அடுத்ததாக அந்த கரெக்ட் ஸ்கேல் எது என்று கண்டுபிடித்து விட்ட பிற்பாடு அந்த அக்கமணியை நீங்கள் ஆன் பண்ணி நீங்கள் ப்ளே பண்ணலாம். ஓகே. ஸோ இப்படியாக ஒரு பாடலை நீங்கள் எப்படி அது எந்த ஸ்கேல், ஒரு பாடலை கேட்டவங்க எந்த ஸ்கேல் என்று கண்டுபிடிப்பதற்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு சில காரியங்கள் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், அடுத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ ஆல்.